அன்பு நண்பர்களே, 1947 வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பது தான் உண்மை, அது சந்தேகமும் இல்லை. வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் குறித்த கேள்விகளை பதிவு செய்துவிட்டு கணக்கெடுப்பிலே வெள்ளைக்காரன் விட்டு சென்று விட்டால் நம்மை நாம் ஆண்டு கொள்ளுவோம், மண்ணின் மைந்தர்களுக்குத்தான் இந்த மண் சொந்தம் என்று சிந்து பாடித்திருந்தவர்கள் எல்லாம் நம்மை மாற்றுத்திறனாளிகளை மறந்துவிட்டது என்பது ஏனோ ஒரு சோகம். 50 காலமாக மாற்றுத்திறனாளிகளை குறித்து கவலைப்படாமல் எங்கள் நாட்டில் மாற்றுத்திறனாளிகளே இல்லை என்று சொல்லி வந்தது இந்திய அரசு. இது கசப்பான உண்மை என்பது தான் நிதர்சனம். 1991 அப்புறமாக போராடி உங்கள் வீட்டில் நீங்கள் சைவம் சாப்பிடுகிறீர்களா, அசைவம் சாப்பிடுகிறீர்களா, அல்லது சைவம் சாப்பிட்டதுக்கு பின்பு அசைகிறீர்களா என்று கேளிக்கை கூத்தான கேள்விகள் எல்லாம் தொடுத்து திரு எல்கே அத்வானி அவர்களிடம் போராடி 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மாற்றுத்திறனாளிகள் உள்ளனரா இல்லையா என்பதை கடைசி நேரத்தில் சேர்த்தார்கள். சரி, கணக்கெடுப்பிலே விடுபட்டிருக்கிறோமே, இது என்ன பெரிய வித்தியாசத்தை மக்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து வரப்போகிறது என்கின்ற கேள்வி உங்கள் மனதுகளில் எல்லாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வீட்டிற்கு சாயங்காலம் என்னுடைய நண்பர்களை நான் அழைத்து வருகின்றேன் என்று சொன்னால் என் தாயாரிடம் கூறி, அம்மா 4 கூட்டி வருகிறேன், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை எனக்காக தயவு செய்து கொடுங்கள் என்று சொன்னால்தான் அவர்கள் வீட்டில் எதுவும் செய்வார்கள், அமுது படைப்பார்கள். அப்படி செய்தால்தான் தமிழனுடைய விருந்தோம்பலுக்கு அது சாட்சியாகும். வள்ளுவனே சொல்லியிருக்கக்கூடியது விருந்தோம்பல் அதிகாரம். ஆக எவ்வளவு பேர் தேவை என்பது விருந்து படைப்பதற்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு பிளான், எந்த ஒரு திட்டத்தையும் உருவாக்குவதேயானால் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் அதை சரியாக செய்ய முடியும். பழமொழியிலே சொல்லுவார்கள், ஆற்றில் போட்டால் கூட அளந்து போடு என்று. ஆக என்ன நடந்திருக்கிறது, நம்மை பற்றின சரியான கணக்கெடுப்பு இந்த அரசாங்கத்தில் இல்லாத காரணத்தில், ஒரு குத்து மதிப்பாக, ஒரு வகை தொகையே இல்லாமல், வாய்க்கால் வரப்பிற்கு வழியே இல்லாமல் ஏதோ இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 1991 நண்பர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்கள் தொகையிலேயே 10% மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்ற வழக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்காக ஒதுக்கீடு எவ்வளவு தெரியுமா இருந்தது? 1991 47 முழு தேசத்திற்குமாக 47 தான் இருந்திருக்கிறது. ஏன் இவ்வளவு அவல நிலை? மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கப்படவில்லை என்ற காரணத்தினால்தான் இந்த அவல நிலை. எவ்வளவு சிரமமான சூழ்நிலைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் அழைத்து சென்றிருக்கிறீர்கள்! இந்த சிந்தனை 1961 இது அரசாங்கத்திற்கோ அல்லது கொள்கை திட்டத்தை வகுக்கிறவர்களுடைய மனதிலோ இது தோன்றியிருக்குமே ஆனால் இவ்வளவு சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? சரி, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற சிந்தனையை முன்வைத்து இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார். சிரமப்பட்டு 2001 கொண்டு வந்தது போல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றும் ஒரே மாத காலத்தில் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜாவேத் அவதி அவர்கள் மிகவும் போராடி தமிழன் என்ற ஒரு குணம் மரபுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் என்று சொல்லுவான் பழந்தமிழன். அந்த வழக்கினை ஒத்து இங்கே கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இயக்குநராக இருந்த திரு சந்திரமௌலி அவர்கள் இப்பொழுது இந்தியாவிற்கே இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு ஆழ்ந்த சிந்தனை உண்டு. அந்த ஆழ்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடாக 15 கேள்வியாக இருந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கேள்வியை அவராகவே தீர்மானிக்காமல் நம்மளுடைய தேசிய தலைவர் அவர்களை கூப்பிட்டு அழைத்து, மக்கள் பிரதிநிதிகளை மாற்றுத்திறனாளிகளினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு அழைத்து, அவர்கள் உங்களுடைய கேள்வி, உங்களை பற்றின கணக்கெடுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் அந்த கேள்வியை தொடுத்து அவர்களாகவே அந்த கேள்வியை உருவாக்கி தாருங்கள், நாங்கள் மக்களிடம் கொண்டு போகிறோம் என்று வாக்குறுதி அளித்து அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகள், திருப்பி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான திறன் கொடுப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன, அது இன்னொரு கேள்வி, அதுவும் வரலை. இங்கே என்ன நடந்திருக்கிறது? உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளி இருக்கிறாரா இல்லையாங்கிற கேள்வியை உங்கள் தாய்மொழி என்னன்ற கேள்விக்கு முந்தைய கேள்வியாக ஒரு தமிழன் முன்னின்று நடத்தி 9 கேள்வி. உலக சரித்திரத்திலேயே பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கேள்வியில் சென்சஸில் உங்கள் தாய்மொழிக்கு முந்தைய கேள்வி
என்னங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறது இந்த 2011 சென்சஸ் தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். இது எவ்வளவு முக்கியம். ஐநா சபை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உலக மக்கள் தொகையில் 10% மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு பங்கு கூற்று. இந்திய அரசு 2001 ஏடாகுடமாக வகைத்தொகை இல்லாமல் எடுத்த கூற்றின்படி வெறும் 2.1% தான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லியிருக்கு. ஆக ஐநா சபை சொல்கிறதை நம்புறதா, இந்திய அரசாங்கம் சொல்வதை நம்புவதா, ஒரே கேள்விக்குறி. இந்த கேள்விக்கெல்லாம் சீரான விடை கொடுக்கக்கூடிய தருணம் வந்திருக்கிறது. மாற்றுத்திறன் மக்கள் மாற்றுத்திறனாளியாக ஆவது என்பது இயற்கையினுடைய விளையாடல் தான் சொல்ல வேண்டும். அதை பற்றி நொந்து கொள்ள தேவையில்லை. அதான் வள்ளுவனே சொன்னான், ரொம்ப அருமையாக சொன்னான் வள்ளுவன் சொன்னது. அவன் தான் முதல் ஆள் சொன்னான், பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழியின்னான். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, யார் மேலையும் தப்பு கிடையாது, உன் மேலையும் தப்பு கிடையாது, உங்கள் அப்பா மேலையும் தப்பு கிடையாது, யாருக்கும் தப்பு கிடையாது. ஆக அப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்றுத்திறனாளியாக இருப்பதனால் நீங்கள் வெக்கப்பட தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை. மனமு வந்து உங்கள் வீட்டிற்கு கணக்கெடுப்பாளர் வருகின்ற பொழுது, எங்கள் வீட்டிலே ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார், அவருக்கு இந்த வகை மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருக்கு இந்த திறன்கள் இருக்கிறது, என்ன படித்து கொண்டிருக்க, அவரை பற்றி எந்த கேள்வியும் நீங்கள் ஒரு கேள்வியும் விடாமல் அனைத்திற்கும் பதில் சொல்லி மாற்றுத்திறனாளிகளுடைய கணக்கெடுப்பில் சரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நெஞ்சார்ந்த கோரிக்கையை உங்கள் முன்வைத்து, இணையதளத்திலே வலைதளத்திலே என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே, இந்திய தமிழர்களே, தமிழின நண்பர்களே, நீங்கள் அனைவரும் இதை எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்கின்ற ஆவலுடன், அந்த பணிவான வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.